स्वामी जी, रेवियर्ड स्वामी जी, हंसानंद जी महाराज அவர்களுடைய வார்த்தைகளில் காண்போம். ஒரு குரு பூர்ணிமா தினத்தன்று 1915 அவரை நாங்கள் வரவேற்று இங்கு பகவானை பற்றி சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று வேண்டிக் கொண்டோம். அதிதி ஆசிரமத்தின் தலைவரான சுவாமி ஹம்சானந்த் அவர்கள் மிகவும் ஆனந்தமாய் உடனேயே அவர் பகவானிடம் பழகிய அனுபவங்களை கூறினார். மிகவும் ஆனந்தமாக இருந்தது கேட்பதற்கு. கிட்டத்தட்ட நம்முடைய ஆசிரமம் ஆரம்பித்த காலத்தில்தான் அதிதி ஆசிரமம் ஆரம்பித்தது. இங்கு கட்டுமான பணி, இந்த நிலம் வாங்கி கட்டுமானம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் அங்கும் அதிதி ஆசிரமத்துக்கான பணி நடந்து கொண்டிருந்தது. பகவான் சுவாமி ஹம்சானந்த் அவர்களிடம் அதிதி ஆசிரமத்துடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மிகவும் கவனமாய் அக்கறையாய் கேட்டுக்கொள்வார். சுவாமி ஹம்சானந்த்ஜி அவர்களுக்கு நம் பகவானிடம் அபார பக்தி. அவருடைய துறவு வாழ்க்கை, பகவானுடைய அருள் என்பது என்ன என்று நன்றாக புரிந்து கொள்ள அந்த பக்குவம் அவருக்கு வந்திருந்தது. அதை பல விதங்களில் அவர் அனுபவித்தார். அதைத்தான் அன்றைக்கு அவர் எங்களுக்கு கூறினார். பகவானுடைய அருளினாலும் அவருடைய பெரும் முயற்சியினாலும் அதிதி ஆசிரமம் நன்றாக வளர்ந்து அந்த கட்டுமானப்படி முடிந்தவுடன் அவர் பகவானிடம் வந்து ஆசீர்வாதம் கேட்டபொழுது பகவான் சொல்லிவிட்டார், நாளைக்கு ஆசிரமத்தை திறந்து விடலாம் என்று. சுவாமி ஹம்சானந்த் அவர்கள் சொன்னார்கள், இன்னும் படிக்கட்டுகளே மனதில் நினைத்து கொண்டார்களாம், இன்னும் படிக்கட்டுகளே போடவில்லை, எப்படி நாளைக்கு திறப்பது, அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும் அல்லவா என்று மனதில் நினைத்து கொண்டாராம். ஆனால் அவருக்கு பகவானுடைய அருளை பற்றி நன்கு புரிந்திருந்தது. அதனால் எந்த ஒரு கேள்வியும் அவர் கேட்கவில்லை. பகவான் ஒன்று சொன்னானால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் தானே நடக்கும் அந்த அருளினார் என்பதை அவர் நன்கு புரிந்து வைத்திருந்தார். சரி, மறுநாளைக்குள் எப்படியாவது ஒரு படிக்கட்டை அரேஞ்ச் செய்ய வேண்டும் அல்லவா. அவர் என்ன செய்வது என்று அதற்குரிய அந்த நீள அகலத்துக்குரிய பாறாங்கல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர் தேடி வந்த பொழுது அந்த கட்டுமான பணியிலேயே பல சைஸ்களில் அந்த கற்கள் நன்றாக தேய்க்கப்பட்டு, ஏனென்றால் பாறாங்கல்லை போட்டால் மட்டும் போராது, அதனுடைய எட்ஜஸ் எல்லாம் கூர்மையாக இருக்கும், அதை தேய்க்க வேண்டும். அதில் ஏறி வருபவர்களுக்கு காலில் குத்தக்கூடாது அல்லவா. இது இப்படியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்த அவருக்கு திடம் என்று அந்த கட்டுமான பணியில் வந்து இறங்கியிருந்த சில கற்களை பார்க்க நேரிட்டது. அவை அவர் நினைத்தது போலவே படிக்கட்டுக்கு ஏற்ற மாதிரி நன்றாக தேய்க்கப்பட்டே இருந்தது. அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் நினைத்து கொண்டாராம், இந்த டீட்டெயில் முதற்கொண்டு சுவாமிக்கு தெரிந்து சுவாமி நாளைக்கு ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லிவிட்டாரே, இது முதற்கொண்டு அவருக்கு தெரிந்திருக்கிறது என்று. உடனே அந்த கல்லை எல்லாம் எடுத்து போட்டு படிக்கட்டு ஏற்பாடு செய்து விட்டார்கள். மறுநாளைக்கு மிகச் சிறப்பாக அந்த திறப்பு விழா நடந்தது. அவர் பலவிதமான ஆசிரமத்தை நடத்துவதில் பலவிதமான அனுபவங்கள் இருக்கும் அல்லவா. அங்கே சௌமியா மாதாஜி இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் அன்புமிக்கவர். நம்முடைய ஆசிரமத்தில் கட்டுமானம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது பக்தர்கள் வந்தால் தங்குவதற்கு இடம் கிடையாது.
அப்பொழுதெல்லாம் நம்முடைய பகவான் உரிமையோடு இந்த பக்தர்களை அதித்தி ஆசிரமத்திற்கு தான் அனுப்புவார். அங்கு அறைகள் கட்டப்பட்டிருந்தன. அவர்களை சுவாமிஜி அவர்களும் சௌமியா மாதாஜி அவர்களும் மிக்க அன்போடு கவனித்துக் கொள்வார்கள். இன்று வரை அவர்கள் இருவரும் நம்முடைய ஆசிரமத்தின் மேல் மிகுந்த பற்று கொண்டவர்களாய் மிகவும் அன்போடு முடிந்த போது வந்து தரிசனம் செய்து கொள்வார்கள். சௌமியா மாதாஜி தினமும் வருவார். இப்பொழுதும் அங்கு என்ன ஒரு விசேஷம் நடந்தாலும் அங்கிருந்து பலகாரங்கள் அனைத்தும் நம்முடைய ஆசிரமத்திற்கு வந்துவிடும். அப்பேற்பட்ட அன்பு அவர்களுக்கு. சுவாமிஜி அப்பொழுது பகவானுடன் பழகிய காலத்தில் இருந்த இரண்டு மூன்று அனுபவங்களை சொன்னார். ஒருமுறை நன்கு ஒரு விஐபி போல் ஒரு கம்பீரமான ஒரு மனிதர் அதித்தி ஆசிரமத்திற்கு வந்தாராம். அங்கு தங்குவதற்கு இடம் கேட்டு பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக ஆஜானு பாகுவாக பெரிய மனிதர் போல் தோன்றினார். ஆனாலும் சுவாமிஜிக்கு ஒரு சந்தேகம். இவர் யார் என்று தெரியாமல் இவரை எப்படி நம் ஆசிரமத்தில் தங்க வைத்துக் கொள்வது என்று உடனே அவரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், அந்த பெரிய மனிதர் போல் தோன்றியவர் சொன்னாராம், யாரிடம் கேட்டு அனுமதி பெற்றால் தாங்கள் இங்கே தங்குவதற்கு இடமளிப்பீர்கள் என்று. சுவாமிஜி சற்றும் நினைக்காமலேயே உடனே டக்கென்று சொன்னார் யோகி ராம்சரத்குமார் அவர்களிடம். அதன் பிறகு நினைத்து கொண்டாராம், நாம் ஏம் அப்படி சொன்னோம், அவருடைய வாயிலிருந்து அந்த மாதிரி வந்துவிட்டது. உடனே அந்த மனிதர் சொன்னார், அவ்வளவுதானே, நான் எனக்கு அவரை நன்கு தெரியும், நான் அவரிடம் போய் அனுமதி வாங்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த பெரிய மனிதர் அந்த தரிசன ஆலயத்துக்குள் நுழைவதற்கு முன்பே அந்த வாசற்படியில் வந்த பொழுதே பகவான் இங்கு ருத்ரமானார். மிகவும் உரக்க கோபத்தோடு கத்தினாராம், அந்த அதித்தி ஆசிரமத்தில் நீ தங்கக்கூடாது, இப்பொழுதே அங்கிருந்து கிளம்பிவிடு, ஒரு நிமிடம் கூட நீ அங்கு இருக்கக்கூடாது, அங்கிருந்து நீ உடனே கிளம்ப வேண்டும் என்று பகவான் அந்த கூறிய விதம் அந்த கோபம். அந்த மனிதர் ஆடி போய்விட்டார். வெளிரிய முகத்தோடு சற்று நடுகியபடி அவர் வந்து சுவாமி இப்படி சொல்லிவிட்டார் என்று போய்விட்டார். சுவாமிஜிக்கு, சுவாமி ஹம்சானந்த சுவாமிக்கு மிகவும் ஆச்சரியம். எப்படி ஒரு பாதுகாப்பு நமக்கு அளிக்கிறார் பகவான், எப்படி ஒரு அருள், எப்படி ஒரு கருணை நமக்கு என்று மிகவும் மகிழ்ந்து போனார். அதன் பிறகு ஒரு முறை ஒரு பெரியவர் அவருடைய ஆசிரமத்திற்கு வந்திருந்த பொழுது சொன்னாராம், அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அவளுக்கு சித்தப்பிரமை பிடித்தது போல், சித்தம் பிரமை பிடித்தது போல் இருக்கிறது, மனம் கலங்கி போயிருக்கிறது, அமாவாசை நாட்கள் பௌர்ணமி நாட்களில் எல்லாம் மிகவும் வித்தியாசமாக நடந்து கொள்கிறார், தான் எங்கே இருக்கிறோம் என்ன செய்கிறோம் என்ற உணர்வே அவளுக்கு இல்லை என்று அவர் பலவிதமாய் சொன்னவுடன் சுவாமி ஹம்சானந்தா சொன்னார்களாம், இங்கே வேண்டுமானால் அவளை அழைத்து வாருங்கள், இந்த க்ஷேத்திரத்தினுடைய சன்னிதான விசேஷத்தினால் அவளுக்கு மனதில் தெளிவு உண்டாகலாம் என்று கூறினாராம். அந்த முதியவரும் ஒரு நாலஞ்சு நாட்களிலேயே அவருடைய சகோதரரோடு தன்னுடைய மகளை அனுப்பி வைத்து விட்டார். சித்தப்பாவுடன் வந்த அந்த பெண் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருந்தாள். அதே சமயம் ஆகாரமில்லை, மலங்க மலங்க முழித்து கொண்டு நின்றாள். ஒல்லிக்குச்சியாய் இருந்தாள், சாப்பிடாமலேயே இருந்து எலும்பும் தொலுமாக இருப்பது போல் இருந்தது, பிரமை பிடித்தார் போல் நின்று. அந்த சித்தப்பா இவளை விட்டுவிட்டு போய்விட்டார். சுவாமி ஹம்சானந்தாவுக்கு உதறல் எடுத்தது. இப்படித்தான் அவர் சொன்னார், அவளை பார்த்து அவள் மலங்க மலங்க முழித்து கொண்டிருந்ததை பார்த்து எனக்கு மிகவும் பயமாக போய்விட்டது, எனக்கே உதறல் எடுத்து விட்டது, என்னுடைய பிரஜையே போய்விடுமோ என்ற அளவுக்கு எனக்கு ஒரு விதமான மனக்கஷ்டம் ஏற்பட்டது,
ஆயினும் அவளை பார்த்தால் மிகவும் பாவமாக இருந்தது. சரி, இங்கே இருந்து விட்டு போகட்டும், அருணாச்சலேஸ்வரர் அருளில் அவள் நன்றாக ஆகட்டும் என்று நினைத்து பேசாமல் இருந்தேன். அந்த பெண்மணி ஒரு 4 நாட்கள், அந்த பெண் குழந்தை, அவள் குழந்தையாகத்தான் தோன்றினாள் அவருக்கு. அந்த பெண் குழந்தை அதே போல்தான் இருந்தது, எந்த விதமான மாற்றமும் அவளிடம் தெரியவில்லை. அங்காங்கு நின்று கொண்டே இருப்பாள், பிரமை பிடித்தாற்போல். என்ன செய்கிறோம் என்றே தெரியாது. இவளை வைத்து கொண்டு எப்படி சமாளிப்பது என்று மிகவும் கவலையாக இருந்தது. ஒரு 4-5 நாட்கள் சென்ற பிறகு பகவான் காரில் ஆசிரமத்திற்கு வந்தபோது அதித்தி ஆசிரமத்தை வாசலில் காரை நிறுத்தி ரவியை விட்டு சுவாமிஜியை கூப்பிடு என்று சொன்னார். பகவான் கூப்பிடுகிறார் என்றவுடன் ஓடி வந்தார் சுவாமி ஹம்சானந்தா. அப்பொழுது சொன்னார், இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை வந்து சேர்ந்திருக்கிறது, இங்கு மன தெளிவில்லாமல் இருக்கிறது, என்ன செய்வது என்று புரியவில்லை, எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை என்று அவர் சொன்னார். உடனே பகவான் சொன்னார், கையை தூக்கி ஆசீர்வதித்து, கவலை வேண்டாம், இன்னும் சில நாட்களில் அவள் சரியாகி விடுவாள், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், இந்த பெண்ணை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் பகவான் கூப்பிட்டு அனுப்பி நமக்கு வாக்கு கொடுக்கிறாரே, எப்பேற்பட்ட கருணை அவருக்கு என்று உருகி போனார். அதன் பிறகு ஒரு 4-5 நாட்கள் மறுபடியும் அந்த பெண் அதே மாதிரி தான் இருந்தாள், எந்தவித மாற்றமும் இல்லாத மாதிரி இருந்தது. என்னடா அது இப்படியே இருக்கிறாளே இவள் என்று மறுபடியும் ஒரு கவலை ஆரம்பித்தது. 4-5 நாட்களுக்கு பிறகு 5வது நாள் இவர் காலையில் அதித்தி ஆசிரம கிச்சனுக்கு சென்று கரிகாய்களை வெட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது யாரும் ஆட்கள் கிடையாது, இவர் தனியே இருந்தார், இவரே கரிகாய்களை வெட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பெண் அங்கே வந்தது. அந்த பெண் எப்பொழுதும் தலையை விரித்தபடி இருக்குமா, அது அங்கே வந்து நின்றது. இவர் பேசாமல் கரிகாய் வெட்டி கொண்டே நின்றிருந்தார். அங்கேருந்து பார்த்து, நீங்களே இந்த காரியமெல்லாம் செய்வீர்களா என்று கேட்டதாம். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது இந்த பெண் இப்படி பேசுகிறாளே என்று திரும்பி பார்த்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. ஆமாம், நான் தான் செய்ய வேண்டும், நான் செய்வேன் என்று சொன்னாராம். நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா என்று கேட்டாளாம். அடுத்து இவருக்கு அதைவிட பெரிய ஆச்சரியம், உடனே வா வா வந்து உட்கார்ந்து செய் என்று சொன்னாராம். உடனே அவள் வந்து உட்கார்ந்து அந்த கத்தியை கையில் பிடித்த பொழுது அவளால் பிடிக்க முடியவில்லையாம். ஏனென்றால் அந்த கையெல்லாம் அவ்வளவு ஸ்டிஃபாக இருந்தது, அவளால் கையை விரலை மூடி மடக்கி பிடிக்க முடியவில்லை. கையில் அந்த கத்தியை எடுத்து வெட்டும் அளவுக்கு அந்த கையில் சுவாதீனம் இல்லை. உடனே அவர் சொன்னாராம், சுவாமிஜி சொன்னாராம், சரியம்மா நீ போய் வெந்நீரில் உண்டே கையை வைத்து சற்று அசைத்து பார்த்தாயானால் இந்த அளவுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்காது, உன்னால் ஈஸியாக கையை அசைக்க முடியும் என்று சொன்னவுடன் அந்த பெண் போய் வெந்நீரில் குளித்துவிட்டு வரும்பொழுது இவருக்கு பிரமிப்பாக இருந்ததாம். பார்த்தால் ஒரு புடவையை நன்றாக கட்டி தலையை பின்னிக்கொண்டு ரொம்ப நார்மலாக எல்லா பெண் குழந்தைகள் போலும் அவளும் நின்று கொண்டிருந்தாள். இவருக்கு ஒரே ஆச்சரியம், உடனே பகவானுடைய ஞாபகம் வந்தது. பகவான் சொன்னார் அல்லவா, இன்னும் 4-5 நாட்கள் அவளுக்கு சரியாகிவிடும், கவலை வேண்டாம் என்று சொன்னாரே. நேற்று வரை அப்படி இருந்த அந்த பெண் நேற்றுக்கெல்லாம் அவருக்கு அவ்வளவு கவலை, இந்த பெண்ணா மாறப்போகிறாள், இவள் எப்படி மாறப்போகிறாள், இவளை வைத்து நாம் எப்படி காலம் கழிப்பது என்றெல்லாம். ஏதோ ஒரு இரக்கத்தில் இந்த பெண் இங்கு வந்தால் மனம் தெளிவாகிவிடும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு பயம், அடுத்த நாள் காலை காட்சியே மாறிவிட்டது. அந்த பெண் ஒழுங்காக தலையை பின்னி நெற்றியில் பொட்டிற்று புடவை கட்டி, நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா என்று கேட்டு வருகிறார். அந்த பெண் குழந்தையை பார்த்தவுடன் இவருக்கு மனம் உருகிவிட்டது. அது மட்டுமல்லாமல் அதற்கு முந்தைய முறை 4 நாட்கள் ஆன பிறகு
அவள் மறுபடியும் அப்படியே சித்தப்பிரமை பிடித்தது போல் இருந்தபோது மறுபடியும் ஒரு நாள் பகவான் அந்த வழியாக காரில் வந்து நின்றார். அப்பொழுது மறுபடியும் கூப்பிட்டு அனுப்பினார். சுவாமிஜி வந்து, சுவாமி நீங்கள் சொல்லி சென்ற பிறகு கூட 4 நாட்களாக அவள் அதே மாதிரி தான் இருக்கிறார், எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று அவர் சொன்னபோது பகவான் சொன்னாராம், டோன்ட் வரி ஷீ வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னாராம். அவளுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று பேர் சொல்லிவிட்டு போய்விட்டார். அதனால் தான் முதல் நாளைக்கு அவருக்கு அப்படி ஒரு மன கஷ்டம். இந்த பொண்ணு இப்படி பேந்து பேந்து முழித்து கொண்டிருக்கிறது, மலங்க மலங்க முழித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறது, நின்னால் நின்றபடியே நிற்கிறது, உட்கார்ந்தால் உட்கார்ந்தபடியே இருக்கிறது, தலையை விரித்து போட்டு கொண்டிருக்கிறது. சுவாமியை வந்து கவலை வேண்டாம், அவள் சரியாக விடுவார், அவளுக்கு கல்யாணத்துக்கு வரன் பாருங்கள், கல்யாணம் செய்து கொடுத்து விட சொல்லுங்கள் என்று வேறு சொல்லிவிட்டு போய்விட்டார். இவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் என்றெல்லாம் பெரும் கவலை. ஆனால் மறுநாள் காட்சியோ முற்றிலும் மாறிவிட்டது. அந்த பெண் வந்து கிச்சனில் வந்து அவளே கரிகாய்களையெல்லாம் வெட்டி கொடுத்து உதவி செய்ய ஆரம்பித்தாள். அன்றைக்கென்று சரியாக அந்த பெண்ணுடைய சித்தப்பா மீண்டும் வந்தார். அவர் சொன்னார், இந்த பெண்ணுக்கு ஒரு வரன் வந்திருக்கிறது, சென்னையில் இந்த பெண்ணை கேட்டு வந்திருக்கிறார்கள், இவள் நிலைமை இங்கே எப்படி இருக்கிறது என்று பார்த்து போக வந்தேன், இந்த நிலையில் இருக்கும் இந்த பெண்ணுக்கு எப்படி திருமணம் செய்து வைப்பது என்ற கவலையோடு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். சொன்னவர் அந்த பெண்ணை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். அவர் விட்டு சென்ற பெண் வேறு, அங்கே உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருந்த பெண் வேறு. அப்பொழுது சுவாமி ஹம்சானந்தா சொன்னார், இவருடைய மனதில் இப்பொழுது தெளிவு ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது, 1-6 மாதம் அந்த வரனை பொறுத்திருக்க சொல்லுங்கள், அதன் பிறகு இந்த வரனையே முடித்து கல்யாணம் செய்து வைத்து விடுங்கள் என்று சொன்னாராம். அதன்படி அந்த பெண்ணுக்கு நல்லபடியாக முற்றிலும் சரியாகி திருமணமும் நடந்தது. இன்னொரு அனுபவத்தையும் சுவாமிஜி எங்களிடம் சொன்னார், எங்களிடம் பகிர்ந்து கொண்டார். ஒரு கூத்தாடி சுவாமிஜி என்று ஒருவர் வருவார். பகவானுக்கு தெரியாதவர்கள் யார், எல்லாருமே தெரிந்தவர்கள்தான். ஒருமுறை அவர் நம்முடைய தரிசனத்தில் டைனிங் ஹாலில் பகவான் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது அங்கு வந்திருந்தார். அவர் உட்கார்ந்து என்னவோ அவருடைய கிராமிய மொழியில் பாட்டு பாடிக்கொண்டிருந்தார். பகவான் அவரை திருப்புகழ் பாடச் சொன்னார். அவர் பெரிய முருக பக்தர், முருகனின் மேல் திருப்புகழ் அவருக்கு கடகடவென்று பிரபா அருவியாக வாயிலிருந்து வந்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு டேப் ரிகார்டர் வைத்து அதை கூட பதிவு செய்தார்கள். அந்த சமயம் பகவானே அதித்தி ஆசிரம் சுவாமிஜிக்கு சொல்லி அனுப்பினார். ரவியை விட்டு, ரவியை கார் எடுத்துக்கொண்டு போய் நீ காரில் அவரை அழைத்து வர வேண்டும் என்று சொன்னார். சுவாமிஜி சொன்னார், நான் நடந்தே வருவேனே, எழுத்தாற்போல் இருக்கிறது ஆசிரமம். இல்லை இல்லை, பகவான் சொன்னார் நீங்கள் காரில் ஏறித்தான் வர வேண்டும், காரில் தான் உங்களை அழைத்து வர சொன்னார் என்று. சுவாமிஜி வந்த பிறகு பகவான் அவரிடம் சொன்னார், இந்த கூத்தாடி சுவாமியை தங்கள் ஆசிரமத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று. சுவாமி ஹம்சானந்தா சொல்லிவிட்டார், சரி நான் அழைத்து போகிறேன் என்று. அப்பொழுது சுவாமி சொன்னார், நம்முடைய பகவான் சொன்னார், அவர் ஏதேதோ விதங்களில் நடந்து கொள்வார், ஆனாலும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் என்ன செய்தாலும் அது அதித்தி ஆசிரமத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி அனுப்பினார். சுவாமியுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத நம்முடைய சுவாமி ஹம்சானந்தா உடனே அந்த பெண்ணை அழைத்து சென்று அந்த கூத்தாடி சுவாமிஜியை அழைத்து சென்றார். அதன் பிறகுதான் அவர்களுக்கு பல சங்கடங்கள் நேர்ந்தது. அந்த சுவாமிஜியுடைய பிஹேவியர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பினால் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அதை எடுத்து வந்த பணிப்பெண் முகத்திலேயே அதை துப்பி விடுவாராம். அது மட்டுமில்லை, திடும் திடும் என்று வெளியில் ஓடி விடுவாராம்.
எங்கெங்கெல்லாம் கந்தல் துணி கிடக்கிறதோ அதையெல்லாம் பொறுக்கி ஒரு பெரிய பந்தாக பண்ணி அதை ஒரு குச்சியில் சொருகி கொண்டு தலையில் தரையில் சதா தட்டிக்கொண்டே இருப்பாராம், சத்தம் எழுப்பி கொண்டே இருப்பாராம். அது கூட பரவாயில்லை என்று சுவாமிஜி சொன்னார், அவ்வளவு மோசமாக இல்லை. அதன் பிறகு எங்கிருந்தோ அந்த ஜிஐ பைப் போன்று 3 அடி உள்ள ஒரு பைப்பை எடுத்துக்கொண்டார். இரவு முழுக்க அந்த தரையை தட்டி 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 சத்தம் எழுப்பி கொண்டே இருப்பார், யாராலையும் தூங்கவே முடியாது. அங்கு வந்து அதித்தி ஆசிரமத்தில் தங்கியிருந்த ஒரு குழந்தை இரவில் அலற ஆரம்பித்து விட்டது பயத்தில். என்ன சொன்னாலும் அவர் தரையை தட்டுவதை நிறுத்தவே மாட்டார். ஒரு பெரும் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் ராத்திரியெல்லாம். அது மட்டுமல்ல, தரையை தட்டி தட்டி அங்குள்ள கற்களை எல்லாம் பேர்த்து எடுப்பார். இப்படி பல வித்தியாசமான சேஷ்டைகள் என்று சொல்லுவோம் அல்லவா, நிறைய சேஷ்டைகள் அந்த கூத்தாடி சுவாமிஜியிடம் இருந்தது. சுவாமி ஹம்சானந்தாவும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு போனார். ஏனென்றால் அவரை அங்கு விட்டவர் பகவான் அல்லவா. பகவான் ஏதோ ஒரு காரணத்திற்காக அது செய்திருக்கிறார். அவர் என்ன செய்தாலும் அது அதித்தி ஆசிரமத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லியிருக்கிறார். பகவானுடைய தெய்வீகத்தை நன்கு உணர்ந்தவர் சுவாமி ஹம்சானந்தா. அவர் அதிகம் பேசவே மாட்டார். அவராலேயே அந்த ஒரு சமயம் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அந்த ஒரு குழந்தை அலறிக்கொண்டே இருந்தது ராத்திரியெல்லாம் பயந்து பயந்து இந்த சுவாமிஜியுடைய எழுப்பும் மொழியை கேட்டு. பிறகு மெல்ல கீழே இறங்கி வந்து அவரிடம், சுவாமிஜி என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியலையா, பார்த்தா தெரியல, தெரியவில்லை, என்ன கேட்குறதா காதில் ஏதாவது, கேட்கவில்லை, பார் முருகா முருகான்னு கேட்குறது பார். சுவாமி இது போதும், இதுவே போதும், நாங்கள் இதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், நீ யார் என்னை சொல்வதற்கு? உடனே ஹம்சானந்த சுவாமிஜிக்கு சட்டென்று உதித்ததாம். அவரையும் அறியாமல் அவர் சொன்னாராம், இது முருகனின் வாக்கு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த சுவாமி கூத்தாடி சுவாமி அப்படியே அடங்கி விட்டாராம். அதன் பிறகு அந்த ஒலியை அவர் எழுப்பவே இல்லையா. அப்பேற்பட்ட முருக பக்தர், அவருக்கு என்ன ஆயிற்றோ தெரியாது, இப்படியெல்லாம் விபரீதமாக சேஷ்டைகள் இருந்தது. அதையெல்லாம் மிகவும் பொறுமையோடு பகவானிடம் இருந்த பக்தியினாலும் பகவானின் அருளை புரிந்து கொண்ட அந்த தன்மையாலும் அவரால் இதையெல்லாம் பார்த்து அப்பொழுதும் அவரை நன்கு கவனித்து கொள்ள முடிந்தது. அப்படி இருந்தும் ஒரு நாளைக்கு அவரை காணவில்லை. எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் போய் தேடினார்கள், அவரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. சுவாமிஜிக்கு எப்படி பகவானிடம் இதை சொல்வது என்று தெரியவில்லை. அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் பகவானிடம் சொல்லவும் பகவான் சொன்னாராம், பக்கத்திலே இருந்த ஒரு கிராமத்தின் பெயரை சொல்லி அந்த கிராமத்தில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தடியில் அமர்ந்திருப்பார், போய் கண்டுபிடியுங்கள் என்று. அதே போல் இவர்கள் அந்த கிராமத்திற்கு சென்ற பிறகு அந்த மரத்தடியில் அவர் உட்கார்ந்திருந்தாராம். அவரை குண்டு கட்டாக தூக்கி வந்தார்களாம், தூக்கி வந்து அதித்தி ஆசிரமத்தில் வைத்தார்களாம். இப்படி பல அனுபவங்கள். அவர் அந்த கூத்தாடி சுவாமி ஒரு முறை பகவான் அதித்தி ஆசிரம் வழியாக வந்தபொழுது அதித்தி ஆசிரம் வாசலில் காரை நிறுத்தினார்கள். நானும் இவற்றையெல்லாம் பார்த்திருக்கிறேன். பகவானோடு ஒரு ஒரு அனுபவமும் நானும் அதை விட்னஸ் செய்திருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு முறை கார் நின்றபோது இந்த கூத்தாடி சுவாமி தான் முதலில் வந்தார். வந்து பகவானிடம் பேச ஆரம்பித்தார். பேசினார் பேசினார் பேசினார், பேசிக்கொண்டே இருந்தார். அங்கே எல்லோரும் ஆசிரமத்தில் காத்து கொண்டிருப்பார்கள். நம் பகவானுக்கே பொறுமை போய்விட்டது. அவர் உடனே, ரவி போய் ஹம்சானந்த சுவாமியை கூப்பிடுவோம் என்றார். உடனே அவர் ஓடி வந்தார். இவரை எப்படியாவது தயவு செய்து உள்ளே அழைத்து செல்லுங்கள் என்று பகவான் கேட்டுக்கொண்டார். உடனே ஹம்சானந்த சுவாமிஜி, சுவாமியை விடுமோ
பகவானுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, அங்கே நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் இந்த கூத்தாடி சுவாமி சொன்னாராம், அது எப்படி விடுவது? இவருக்கு நாம் ஏதாவது கொடுக்க வேண்டாமா? இவருக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டாமா? இப்படி வெறுமை அனுப்பக்கூடாது என்றாராம். உடனே ஹம்சானந்த சுவாமி வேகமாக ஓடிப்போய், அப்பொழுதுதான் கறந்த பால் இருந்தது, பசும்பால், உடனே அதை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார். அதை பகவானிடம் கொடுத்தவுடன் பகவானும் அதை குடித்து விட்டார். அதன் பிறகு கூத்தாடி சுவாமி அவரை போகவிட்டார். இப்படியெல்லாம் அனுபவங்கள் ஹம்சானந்த சுவாமி சுதாமாவுக்கு வருவார். அவருக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றாலோ, ஏதோ ஒரு விதத்தில் எதற்கோ ஒரு அருள் வேண்டுமென்றால் பகவானை தரிசனம் செய்யவும் வருவார். பகவானிடத்தில் அவ்வளோ ஒரு பக்தி உண்டு அவருக்கு. சுவாமி அவரை மட்டும்தான் அனுமதித்தார். சுதாமாவிற்கு சாதாரணமாக யாரையும் வரவிட மாட்டார் சுவாமி. ஏனென்றால் ஆசிரமம் இருக்கிறது, இந்த பிச்சைக்காரர் அங்கு வருவார், அப்பொழுது வந்து ஆசிரமத்தில் வந்து பார்த்து கொள்ளலாம் என்று எப்பொழுதும் சொல்லி வரும் நம் பகவான். சுவாமி ஹம்சானந்தா வந்தால் எப்பொழுதும் அவரை மரியாதையோடு வரவேற்று உட்கார வைத்து அவருடைய பிரச்சனை என்னவென்று கேட்டு அவரை நன்கு ஆசீர்வதிப்பார். சுவாமி ஹம்சானந்தாவும் தன்னுடைய தலையை பகவானுடைய பாதத்தில் வைத்து பக்தியோடு அவரை வழிபட்டு செல்வார். இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது, ஆனால் இப்போ சொல்வதற்கு நேரம் இல்லை. அந்த ஆசிரம அவ்வளவு அதித்தி ஆசிரமம், நம்முடைய ஆசிரமம் கட்டி கொண்டிருந்த நாட்களில் பக்தர்கள் வந்து செல்லவும் பகவானை தரிசிக்கவும் பல விதங்களில் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். இன்று வரை நம்மிடம் ஒரு நல்ல நட்புணர்வோடு பகவானிடம் அதே பக்தியோடு வந்து தரிசனம் செய்வதும், பல விதங்களில் ஆசிரமத்துக்கு உதவி தேவையிருக்கும் பொழுது உடனடியாக செய்வதும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களை ஆட்கொண்ட அந்த பகவான் இப்பொழுது நம் கண்முன்னே இங்கே நின்று கொண்டிருக்கிறார். மூர்த்தி வடிவாய் அவரிடம் நம்முடைய இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம்.